ஹவுஸ் கிச்சன் இன்னைக்கு ஹவுஸ் கிச்சன்ல வெனிலா கப் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெனிலா கப் கேக் பண்றதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த முட்டையை எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி லைட்டா பீட் பண்ணுங்க முட்டை எல்லாமே ஒண்ணா mix ஆனதுக்கு அப்புறமா முக்கால் கப் அளவு பவுடர் சுகர் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே பீட் பண்ணிட்டே இருக்கலாம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே நல்லா எடுத்து போட்டுட்டு நல்லா க்ரீமி ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் பீட் பண்ணதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அகெயின் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சலிக்கிறது எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு மைதா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சால்ட் இப்போ இதை அப்படியே சலிச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு கட்டி எதுவும் இருந்தால் வந்துடும் ஒரு விஸ்க் வச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க பேக்கிங் பவுடர் மைதா சால்ட் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த மிக்சர் எடுத்து நம்ம வந்து எக்கு சுகர்லாம் பீட் பண்ணோம்ல அதோட வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கும் போது மொத்தமாக சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் சைடில் உள்ள மாவு வந்து ஒரு ஸ்பேட்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததா ஒரு சாஸ்பேனில் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன் அதுக்கு மேலே 60 கிராம் அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன் ஒரு பவுலில் போட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இந்த பட்டரை மெல்ட் பண்ணால் மட்டும் போதும் சேர்த்த பட்டர் பாலில் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதோட சூடு வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா உடனே சேர்த்துக்கூடாது லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பீட் பண்ணி வச்சுருக்கிறதோட சேர்த்துடணும் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் மில்கில் மெல்ட் பண்ண பட்டர் வந்து சூடு ஆறிடுச்சு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து சேர்த்துடணும் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் 2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் அகெயின் இதை பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணால் ஒன்றா மிக்ஸ் பண்ண மட்டும் போதும் எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கப் கேக் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கப் கிடைக்கும் இது எல்லாமே வந்து பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்ஸ்லலாம் வந்து அவைலபிளாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து சிலிக்கானில் இருக்குது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த பேக்கிங் திங்ஸ் எல்லாமே நம்மளோட ஷாப்பில் வாங்கினது தான் கேக் பேட்டரை 1/1 ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது ஒரு 1/4 வாசி அளவு ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் கேக் வந்து கரெக்டான இதில் வரும் எல்லா கப்ஸ்லேயுமே கேக் பேட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த மாதிரி மேலே ஏதாச்சும் ஒட்டியிருந்து அப்படின்னா அது வந்து அப்படியே தொடச்சி எடுத்துடணும் இல்லை அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது அது அப்படியே வந்து ட்ரை ஆயிரும் பேக் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்குள்ள அப்புறம் நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணுறதுக்கு இதுவாகும் இதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி தான் பண்ணிக்கிறேன் அதனால் இப்போ சொல்கிறேன் நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு இப்போது பேக் பண்ண போகிறோம் அதே 180ல தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் மிடில் ரேக் யூஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள் கேக் கரெக்டாக 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் ஒரு உட்டன் ஸ்கியூவர்ஸ் அப்படின்லாம் நைஃப் வச்சு லைட்டாக இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக வந்தது அப்படின்னாலே வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக பேக் ஆயிடுச்சு இப்போ இதோட சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு ஃப்ராஸ்டிங்காக நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் ஒரு பவுல அப்புறம் அந்த பீட்டர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன் வச்சுட்டு இப்போ வந்து 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு எடுத்துக்கணும் விப்பிங் க்ரீமை எப்போதுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆயிடும் இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு கிச்சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணலாம் எல்லாம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும்
இந்த விப்பிங் க்ரீம் வந்து எல்லா பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்ஸ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க, ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படியே வந்து உங்களுக்கு இந்த விப்பிங் க்ரீம் கிடைக்கல அப்படின்னா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம். பட்டர் க்ரீமுக்கு வந்து இதுக்கு 100 கிராம் பட்டர் தேவைப்படும், கூடவே பவுடர் பண்ண சுகரை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ண பண்ண அப்படியே வந்து நமக்கு நல்ல பட்டர் க்ரீம் ரெடி ஆயிரும். அது வந்து நம்ம இதே மாதிரியே வந்து பைப்பின் பேக்ல போட்டு நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பைப்பின் பேக் எடுத்திருக்கேன், அதில் 2D நாசில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பைப்பின் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு க்ரீம் வந்து அப்படியே பைப்பின் பேக்ல வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நமக்கு கை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா நம்ம கேக் மேல போடுறதுக்கு முன்னாடி லைட்டா ப்ரெஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளேட்ல கூட லைட்டா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே ஏர் லாக் எதுவும் இருந்தாலும் போயிடும். இப்போ நம்ம வந்து கேக் மேல போடலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்படியே லைட் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். கிச்சனில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஏசி ரூம் இருந்தது அப்படின்னா அதில் கூட நம்ம வந்து பண்ணலாம். நான் ஒரு ஒரு கேக் கம்ப்ளீட் பண்ண பண்ண எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே வரேன், ஏன்னா இது வந்து மெல்ட் ஆயிரும்ல, அதனால தான். கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. ஒரு 4 கேக் மட்டும் லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் லைட்டாக போடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வெண்ணிலா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் பார்க்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல மாய்ஸ்சரோடு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக். உங்களுக்கு இந்த வெனிலா கப் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹவுஸ் கிச்சனுக்கு